ஸ்ரீகிருஷ் பிக்சர்ஸ் சார்பாக கே சாம்பசிவம் தயாரிக்க ரமேஷ்ஜி இயக்கும் அடவி பிப்ரவரி 7 முதல். இந்த படம் வந்து தர்பார் ஓடிக்கிட்டு இருந்த நேரம், பட்டாஸ் படம் ஓடிக்கிட்டு இருந்த நேரம். அந்த நேரத்தில் இப்போ எங்களை மாதிரி சிங்கிள் தேட்டரு இல்லை மல்டிப்ளெக்ஸ்லேயும் அந்த ரெண்டு படத்தையும் குறைச்சிட்டு இந்த சைக்கோ படம் வந்தது. வந்த 3 நாளுமே வெள்ளி சனி ஞாயிறு அந்த படங்கள்லாம் 80 ஆடியன்ஸ் 90 ஆடியன்ஸ் இருந்த சூழ்நிலையில் சைக்கோ வந்து ஃபுல் ஹவுஸ்ஃபுல் அப்படின்ற மாதிரி ஒரு தமிழ் சினிமாவில் இவ்வளோ ஸ்மால் பட்ஜெட்டில் ஒரு ஹீரோ நல்லா பண்ணியிருந்தா, டைரக்டர் நல்லா பண்ணியிருந்தா, ஒரு மியூசிக் டைரக்டர் நல்லா பண்ணியிருந்தா அந்த படம் சக்ஸஸ் ஆகுன்றது. தர்பாரை வீழ்த்தி இந்த படம் ஒரு மிகப்பெரிய சக்ஸஸை இந்த 3 நாட்களாக பண்ணியிருக்கு. ஐட்ரீம்ஸ் மூர்த்தி சார் அவர் சொன்னதை மறந்துடுங்க, அவர் கொளுத்தி விட்டு போட்டு போயிட்டார். அதுக்கு இதுக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது. எனக்கு ரஜினி சார் படங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். நானும் அவர் படங்கள் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் குணாண்ண, அப்புறம் அந்த இவர் கேரளா டிஸ்ட்ரிபியூட்டர், தேங்க்யூ சார். ஜிகே சினிமாஸ், அப்புறம் படத்தோட ஆர்ட் டைரக்டர், எடிட்டர், காஸ்டியூம் டிசைனர், காஸ்டிங் டைரக்டர், இவங்கெல்லாம் படத்தில் வேலை பார்த்தாங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாது. எல்லாருமே அசன் மாதிரி தான் உட்காந்துருந்தாங்க, இன்க்ளூடிங் ராஜ். ராஜுக்கு வந்து ஷூட்டிங் இல்லைன்னா கூட டெய்லி வந்து ஸ்பாட்டில் தான் இருப்பாப்பில். ஒரு அசிஸ்டன்ட் என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணாப்பில். இந்த படத்தில் ராஜோட உழைப்பு வந்து வார்த்தையால் சொல்லவே முடியாது. அருண் சார், அருண்மொழி மாணிக்கம், டபுள் மீனிங் ப்ரொடக்ஷன்ஸ், அவர் இல்லைன்னா இந்த படம் கண்டிப்பாக நடந்திருக்காது. வேறு ஒரு தயாரிப்பாளர்னால் கூட நடுவில் கொஞ்சம் ஓடி போயிருப்பாங்க. ஆனால் தைரியமாக இருந்து அவர் எனக்கு நன்றி சொன்னார். இந்த மாதிரி உதய் சார் வந்து ரெட்ஜென்ட் அவங்களே தயாரிப்பு நிறுவனம் வச்சுருக்காங்க, அவங்க தயாரிக்காமல் என்கிட்ட இந்த படத்தை கொடுத்ததுக்குன்னு. எனக்கு தயாரிக்கணும்னு ஆசை தான், ஆனால் அதை தடுத்தது நிறுத்தினது மூர்த்தி சார் தான். அப்புறம் ரொம்ப வருத்தப்பட்டேன், ஐயோ என்னடா மிஸ் பண்ணிட்டோமே, நம்ம நல்ல படமாக இருந்திருக்குமே அப்படின்னு. அப்புறம் அடிக்கடி பார்த்துப்போம், பேசிப்போம், கூப்பிட்டாரு. ஒரு ஏலியன் ஸ்கிரிப்ட் ஒன்று சொன்னார், பிடிக்கலன்னு சொல்ல முடியாது, புரியல சார், எனக்கு புரியல சார், என்னை விட்டுருங்க சார், ஏலியன்லாம் நமக்கு செட் ஆகாது சார்னு சொல்லிட்டு காரில் ஏறி சரி நான் உன் வீட்டில் விட்டுறேன் அப்படின்ட்டு ஏறினார். அப்போ போகும்போது தான் இந்த சப்ஜெக்ட் சொன்னார், சார் இது சூப்பராக இருக்குது சார். அப்புறம் ஒரு டவுட் சார், அந்த சைக்கோ நான் இல்லை இல்லை அப்படின்னு, இல்லை இல்லை சைக்கோ உனக்கு செட் ஆகாது, நீ வந்து இந்த பிளைண்ட் நடி அப்படின்னாரு. சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். நேராக மூர்த்தி சார் தான் ஃபோன் பண்ணேன். ஃபோன் பண்ணி நான் அவரை முதலாளி தான் கூப்பிடுவேன், முதலாளி ஒரு சூப்பர் சப்ஜெக்ட் மாட்டியிருக்கு அப்படின்னாரு. யார் அப்படின்னாரு, மிஷ்கின் சார். ஆ என்ன கதை, ஒரு பிளைண்ட் மேனு, அவன் வந்து ஒரு பிரச்சனை பண்ண, ஆ பிளைண்டா, சோ ஃபோனை வைங்க அப்படின்ட்டு ஃபோனை வச்சார். என்னடா அது, அப்புறம் அவர் சொன்னார் பிளைண்டெல்லாம் நடித்தா எப்படிங்க ஓடும், ஹீரோயிசம் வேணாமா. அதில் இன்னொரு காமெடியெலாம் வேறு நடந்தது என்னென்னா, போன படம் கண்ணே கலைமானே எனக்கு ரொம்ப பிடிச்ச படம், நிறைய பாராட்டெலாம் வந்துச்சு. ஆனால் கமர்ஷியலாக நாங்கள் நினச்ச அளவுக்கு போகல. அதை பார்த்துட்டு ஒரு விநியோகஸ்தர் ஃபோன் பண்ணி என் முன்னாடி தான் பேசினார், ஸ்பீக்கர் ஃபோனில் பேசினார். கண்ணா அப்படினு திட்டுறாரு அந்த விநியோகஸ்தர், பெரிய விநியோகஸ்தர், பேர் சொல்ல விரும்பல. மூர்த்தி சார் கண்டாமன்னு திட்டுறாரு, யோ அறிவியல தமனா ஹீரோவை போட்டு ஒரு கிளாமர் சாங் கூட இல்லாமல் அந்த பொண்ணை 2 பீஸில் எங்கேயாவது நடக்க விட வேண்டியதானே, கடைசியில் அந்த பொண்ணையும் குருடாக்கிட்டீங்க. அப் யாருக்குமே தெரியாது நான் வந்து சைக்கோவில் கண் பார்வையிட்டோம் நடிக்கிறேன்னு திட்டுறாரு. என்ன அடுத்த படத்தில் உதய் சார் குருடா நடிக்க வைக்க போறீங்களா, எனக்கு பக்குன்னு ஆகி போச்சு. என்ன அவர் நிறைய இடத்துல போகும்போது தான் வந்து கேட்டாங்க, எப்படிங்க ஏங்க பிளைண்டாக நடிக்கிறீங்க, ஏங்க ஒரு ஹீரோயிசம் இருக்காது, ஒன்றும் இருக்காது. என்ன சொன்னால் இல்லைங்க எனக்கு கதை ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னொன்று, எனக்கு மிஷ்கின் சார் படத்தில் நான் ஒரு சின்ன கேரக்டராக கூட நான் பண்ணுவேன், எனக்கு அந்தளவுக்கு அவர் மேலே ஒரு அவருடைய படங்கள் மீது ஒரு நம்பிக்கை.